கலைஞரின் பராசக்தியில் பகல் வேஷக்கார பூசாரியை விமர்சிக்கும் சிவாஜியின் அற்புதமான நடிப்பை யாராலும் பாராட்டாமல் இருக்க முடியாது. அவரது பேச்சு இன்றைய நித்யானந்தா போன்ற போலி சாமியார்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது. சிவாஜியின் பேச்சை உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொள்ளையர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். பூசாரியை தாக்கினேன், அவர் பக்தர் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாகிவிட்டதை கண்டிப்பதற்காகத்தான். என் தங்கையின் பெயர் கல்யாணி, மங்களகரமான பெயர், ஆனால் அவர் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. மதிப்பு வாய்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்ணிலே நீர். கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கடவுள் பக்தர்கள் கல்யாணியை காப்பாற்ற முன்வந்தார்கள். அவர்களில் தலைமையானவன் இந்த பூசாரி. கல்யாணியின் கற்பை சூறையாட முன்வந்தான் உலக மாதாவின் பெயரால். பக்தியின் தங்கையை பயமுறுத்தியது. ஓடினாள், ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம், குழந்தையை கொல்ல முயன்றது ஒரு குற்றம், நான் பூசாரியை தாக்க முயன்றது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் யார் காரணம்? யார், யார் காரணம்? கடவுளின் பெயரால் காமலீலைகள் நடத்தும் கோயில் பூசாரிகளை நாட்டிலேயே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா? கடவுளின் பெயரை சொல்லி காமலீலை நடத்தும் கயவர்கள் குற்றமா? இப்படி சீறி எழுந்து தன் தங்கைக்காக வாதாடி இருக்கிறார் பராசக்தி சிவாஜி. இதை போன்ற பூசாரிகளின் கூட்டத்தை அரசு தடுத்து நிறுத்த அரசு முன் வராவிட்டால், ஆத்திராவை போன்ற கல்யாணிகளை சீரழிக்க நித்யானந்தாவை போன்ற போலி பூசாரிகள் காளான்களைப் போல் முளைத்து நாட்டையே சீரழித்து விடுவார்கள். அழுத கண்ணீரோடு நித்யானந்தாவின் கயமைத்தனத்தை கூறி கண்ணீர் விடும் ஆத்திராவின் தந்தை சிங்கம் போல் சீறி எழுந்து தங்கை கல்யாணிக்காக வாதாடிய பராசக்தி சிவாஜியைப் போல் போலி பூசாரி நித்யானந்தாவின் கொட்டத்தை அடக்கி சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். ஜூனியர் விகடனில் வெளியாகியுள்ள நித்யானந்தாவால் சீரழிக்கப்பட்ட ஆத்திராவின் தந்தை சேதுமாதராவின் கண்ணீர் கதையை கேளுங்கள். மா நித்ய கோபிகா எங்கே? நித்திக்கு இப்போது மிகப்பெரிய சக் ஆத்திரா. நித்தி மீது பாலியல் புகாரை கிளப்ப சமீபத்திய சர்ச்சைகளுக்கு பின் பிள்ளையார் சுழி ஓட்டவர் இந்த ஆத்திராவ். அது பற்றி விளக்க பிரஸ் மீட் கொடுக்க வந்த இடத்தில் பத்திரிகையாளர்களிடம் வம்பு பண்ணியதால் பீடதியில் இருந்தே பேக்கப் ஆக வேண்டியிருந்தது நித்திக்கு. சீட்டுக்கட்டு மாளிகையின் சரிவு போல சோதனை விசாரணை, புகார், வழக்கு என்று விவகாரம் நீண்டு கொண்டே போகும் நிலையில் நித்தி மீது வழக்கு போடுவதற்காக அமெரிக்காவில் இருந்து பெங்களூரு வந்து சேர்ந்தார் ஆத்திராவின் தந்தை சேது மாதவராவ். அவரிடம் பேசினோம். நாங்கள் ஆச்சாரமான பிராமண குடும்பம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆயிட்டேன். என் மகள் ஆர்த்தி அமெரிக்காவில் ஒரு சாப்ட்வேர் நிறுவனத்தில் மாதம் 300,000 ரூபாய் சம்பாதித்தவர். வேலையில் ஏகப்பட்ட டென்ஷன், பிரஷர், அதனால் மன நிம்மதிக்காக யோகா கத்துக்கிட்டு யோகா டீச்சர் ஆனார். சின்ன வயதிலிருந்தே சேவை மனப்பான்மை உண்டு, ஆன்மீகத்திலும் ஆர்வம் அதிகம். அதனால் எங்கிட்ட கூட சொல்லாம 2004 பீடதி ஆசிரமம் போய் சுவாமி கிட்ட சேர்ந்துட்டார். 2 வருடம் குடும்பம், புருஷன் எல்லாத்தையும் மறந்துட்டு நித்யானந்தாவே கதியாக கிடந்தார். ஆத்தியின் விருப்பப்படி 2006 நானும் என் குடும்பத்தோடு நித்யானந்தா ஆசிரமத்துக்கு போனேன். அவர் காலிலே விழுந்து கிடந்தோம். 1.5 வருஷம் அவரோட விசுவாசியாயிருந்தோம். 6 வருஷமா எங்க வீட்டு பூஜை அறையில் நித்யானந்தர் படத்தை வச்சு பூஜை செஞ்சோம். ஆனால் இன்னைக்கு என் குடும்பத்தையே பூச்சியை நசுக்கிற மாதிரி அவர் நசுக்க பார்க்கிறார்.
என்று கொந்தளித்தவர் மேலும் தொடர்ந்தார். நித்யானந்தா ஆசிரமத்தில் சாதாரண பக்தையாக சேர்ந்து உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் தியாகம் செய்து ஆசிரமத்தின் பெரிய பொறுப்புக்கு என் பொண்ணு வந்தார். அந்த ஆசிரமத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் 10 பேர் மட்டுமே அனுகூல அம்மா அல்லது மாண்புக்குரிய அம்மா பட்டத்தை நித்யானந்தாவிடம் இருந்து தீட்சை வாங்கி இருக்காங்க. ஆர்த்தி ராவ் அந்த பட்டத்தை வாங்கிய பிறகுதான் நித்யானந்தாவின் பர்சனல் செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டார். 7 உள்வட்ட பாதுகாப்பு வளையங்களை தாண்டி நித்யானந்தாவின் இருப்பிடத்திற்கு செல்லக்கூடிய அனுமதியை பெற்றவராக 2 வருஷம் இருந்திருக்கார். அதற்கு பிறகுதான் நீ ஜீவன் முக்தி அடைஞ்சா நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம்னு சொல்லி நித்யானந்தா தன்னை சீரழித்ததாக ஆர்த்தியே சொல்லிவிட்டார். பெற்ற தகப்பனான நான் அதை என் வாயால் சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு ஆர்த்தி ராவ் யாருன்னே தெரியல, பார்த்ததே இல்லைன்னு அவாண்டமா பொய் பேசுகிறார் நித்யானந்தா. அவர் பொய்க்காரர் என்பதை நிரூபிக்க போட்டோ வீடியோ மெயில் என்று ஆயிரக்கணக்கில் ஆதாரங்கள் இருக்கு என்றவர் பல மெயில்களை காட்டினார். 2010 ஆகஸ்ட் மாதம் கர்நாடக சிஐடி போலீஸில் நித்யானந்தா மேல் ஆர்த்தி ராவ் பாலியல் புகார் கொடுத்தார். அதைத் தொடர்ந்து நித்யானந்தாவோட ஆட்கள் டார்ச்சர் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதை தாங்க முடியாமத்தான் மீடியாவுக்கு வந்தோம். யோகா டெக்னிக்கலை திருடிட்டார்னு ஆர்த்தி மேலே நித்யானந்தா கேஸ் போட்டிருக்கிறார். யாருன்னே தெரியாதவ மேலே கேஸ் போடுறது மட்டும் எப்படி? நித்யானந்தா ஆசிரமத்தில் இருக்கும்போது சுவாமி என் குடும்பமே நிம்மதி இல்லாம இருக்கு, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு காலில் விழுந்தால் ஆனந்தமாக இருந்து ஆப்பிள் கொடுப்பார். ஆனந்தமாக இரு, ஆனந்தமாக இருன்னு சொல்லியே என் குடும்பத்தை இன்னைக்கு நெடுத்தெருவில் நிறுத்தி விட்டார். ரஞ்சிதா கூட இருக்கிற வீடியோவை பார்த்தபோது கூட நான் அப்பாவியா என்னம்மா நம்ம சுவாமி மேல இப்படி பழி போடுறாங்களேன்னு ஆர்த்தி கிட்ட கேட்டேன். அப்போ அவ சொன்ன வார்த்தைகள் என்னை கொன்னே போட்டிருக்கு. அப்பா உங்க பெண்ணும் அப்படி பாதிக்கப்பட்டவள்தான்னு சொல்லி தற்கொலை செஞ்சுக்க போனார். அவளை காப்பாத்தி மனநல மருத்துவர் மூலமா கவுன்சிலிங் கொடுத்த பிறந்தார் தேறி வந்தார். இப்போது நித்யானந்தா ஆர்த்தி ராவுக்கு எய்ட்ஸ் நோயை விட கொடுமையான நோய் இருக்கு. எய்ட்ஸாவது உடலுறவு வச்சுக்கிட்டாதான் தொற்றும், ஆனால் ஆர்த்தியை தொட்டாலே அந்த நோய் வந்து விடும்னு அசிங்கப்படுத்துறார். ஆர்த்திக்கு அப்படி எந்த நோயும் கிடையாது. என் பெண் செக்கப்புக்கு ரெடி. நித்யானந்தா ரெடியா என்று கொதித்தார். நித்யானந்தாவோட இன்னொரு பர்சனல் செக்ரட்டரியா இருந்த மா நித்ய கோபிகாவை 2 வருடமாக காணவில்லை. அவங்க இருக்காங்களா இல்லையான்னே தெரியலை. அதுபோலவே என் பெண்ணையும் பண்ணி விடுவாரோன்னு பயமா இருக்கு. மீடியாவும் தமிழ்நாடும் மற்றும் கர்நாடக அரசுகளும் தான் நித்யானந்தா கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றணும். நித்யானந்தாவுக்கு 8 முறை நோட்டீஸ் விட்டும் அவர் சிஐடி போலீஸ் கிட்டே செக்அப் பண்ணிக்க போகவை. அப்போ யாருக்கு மடியில் கனம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாட்களில் ஆர்த்தி இந்தியா வருவாள். அதன் பிறகு நித்யானந்தாவுக்கு வட்டியும் முதலுமாக சேர்த்து பாடம் சொல்லித் தருவோம் என்று படபடத்தார் அந்த தந்தை. எரிமலை குமுறுகிறது எப்பவும் வெடிக்கலாம். இப்படி முடித்திருக்கிறது ஜூனியர் விகடன். ஊரை ஏமாற்றி இளைஞர்களை முதியவர்களை இளவயசு பெண்களை ஏமாற்றி வஞ்சக நாடகம் போட்டு வீதி விழா வரும் போலி பூசாரி நித்யானந்தாவின் கொட்டத்தை அரசு தடுத்து நிறுத்தாவிட்டால் நித்யானந்தாவால் கற்பழிக்கப்பட்டு கண்ணீர் விட்டு கதற வேண்டிய கல்யாணிகள் 1000கணக்கில் பலியிடப்படுவார்கள். நேர்மைக்கு பெயர் போன தமிழக அரசு போலி பூசாரி நித்யானந்தாவை தமிழகத்தில் இருந்தே விரட்டி அடிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.